ஜெய் சாய்ராம். இன்றைக்கி காயில்லா சமையலில் வந்து மோர்க்குழம்பு பண்ண போகிறோம். இப்போ நம்ம இருக்கிற ஐட்டத்தை வச்சு நம்ம சிம்பிளாக வீட்டில் எல்லோரும் பண்ணணும் இல்லையா, அதனால நான் அந்த மாதிரி மோர்க்குழம்பு, இது வந்து அந்த காலத்தில் இப்படி தான் பண்ணுவாங்க, ரொம்ப சிம்பிளாக, அது தான் இப்போ நான் எடுத்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் கடல மாவு, முக்கால் டீஸ்பூன் அரிசி மாவு, ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இது மோர் வந்து தயிரை வந்து கொஞ்சம் மோராக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இது ரெண்டே நிமிஷத்தில் பண்ணிடலாம். இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதெல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு கால் டீஸ்பூன் வந்து கடுகு போட்டிருக்கேன், ஒரு மூணு நாலு மிளகு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகாய், நான் இது வந்து அரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் குறைக்குறன்னா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து இதில் சேர்க்கிறேன். இப்போ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம், கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். இப்போ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு. நம்ம வந்து கடல மாவு அரிசி மாவு எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அது வந்து கொஞ்சம் திக்னஸ் வருது பாருங்கள். இப்போ நான் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மோரை வந்து திக்கான மோர் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து விடுறோம். இந்த மோர் வந்து ரொம்ப புளிப்பு இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப ஓவராக புளிக்க வேணாம், ஓரளவுக்கு புளிப்பு இருந்தால் போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் இப்போ நான் வந்து மோரை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சூடோடு ஊற்றுனீங்கன்னு சொன்னீங்கன்னா அது வந்து கொஞ்சம் தெரிஞ்சு போயிடும். அதனால் இப்போ வந்து மோர் குழம்பு ரெடி ஆச்சு. ஒன்லி 2 மினிட்ஸ் தான் நமக்கு ஆச்சு. இது 2 நிமிஷத்தில் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி இப்போ கொரோனாவுனால நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட்டது, வீட்லேயே தான் இருக்கோம், எப்படிலாம் சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் எல்லாம் வந்து நம்ம திங்க் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து சீக்கிரமாகவும் ஆயிரும், உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு நீங்களே இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. இன்னும் இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து நான் போடுறேன். தேங்க்யூ.